இல்லத்திரைகளில் இருந்தவாறே கம்பனை பேசுவதற்கு களம் அமைத்து கொடுத்த ஆஸ்திரேலிய கம்பன் கழகத்தினருக்கும் சென்னை மாணவர் கம்பன் கழகத்தினருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இணையவழி இணைந்திருக்கக்கூடிய புரவலர்களே, சான்றோர் பெருமக்களே, நடுவர்களே, என் சக பேச்சாளர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். உடன் பிறவா சகோதரர்களுள் பெரிதும் உயர்ந்தவன் குகனே என எனது அணியினர் பேச விளைகின்றோம். கம்பன் எழுதிய மகா காவியத்துள் வீடனனாகட்டும் குகனாகட்டும் இருவருமே துணை பாத்திரங்கள்தான். ராமன் மேல் காட்டிய இணையற்ற அன்பினால் இருவரும் சகோதரர்களாக உயர்கின்றனர். உயர்ச்சி என்றால் என்ன? வெள்ளத்து அணையது அல்லவோ மலர் நீட்டம். ஆகவே சான்றோர் உள்ளத்தில் எம்மை வைக்கும் அளவுக்கு நாம் உயர்ந்தால் அதை உயர்ச்சி என நாம் கருதுகின்றோம். அந்த வகையில் குகன் என்ற பாத்திரம் எவ்வாறு ராமாயணத்தின் கதாபாத்திர நெஞ்சங்களை கவர்ந்தது, வாசிக்கும் வாசகர்களை கவர்ந்தது, படைப்பாளியாகிய கம்பனை கவர்ந்தது, சமூகத்தை கவர்ந்தது என நான் பேச விளைகின்றேன். யார் இந்த குகன்? சிருங்கி பேரம் என்ற ஒரு சிற்று அரசின் வேட்டுவ தலைவன், கங்கையில் ஓடம் விடுபவன். அவன் கற்ற வித்தை ஏதுமல்லை, காட்டு மனிதன். அத்தகையவன் ராமன் மீது அன்பு பூண்டு ராமனை காண வருகின்றான். வாயிலில் இலக்குவன் காவலிற்கு நிற்கின்றான். இடைமறித்து யார் நீ எனக் கேட்கின்றான். தேவ, நின் கலல் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவனென குகன் பகர்கின்றான். குகனிற்கு இலக்குவனுக்கும் ராமனுக்கும் இடையேயான வித்தியாசம் கூட தெரியவில்லை. அத்தகைய பேதமே நிரம்பியவன், ஆனால் உள்ளமெல்லாம் அன்பு பூண்டவன். இந்த விடயத்தை இலக்குவன் ஒரு பார்வையில் அளந்து விடுகின்றான். குகனை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே சென்று அண்ணனிடம் கூறுகின்றான். கொற்றவ, நின்னை காண குறுகினன். நிமிர்ந்த கூட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயில் நல்லான். கங்கையிலே ஓடம்பிடக்கூடிய குகனெனப்படுபவன் வந்திருக்கின்றான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், முதலாவதாக உள்ளம் தூயவனா? சரி, நாம் வீடனனுக்கு வருவோம். வீடனனை ஒரே வார்த்தையில் விவரிக்க வேண்டுமென்றால் எவ்வாறு விவரிப்பீர்கள்? அவன் அறத்தின் உருவம் என்பீர்கள். அறம் எனப்படுவது யாது? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம் என பொய்யாமொழி புலவர் பேசுகின்றார். எம் குகனோ உள்ளம் தூயவன். எனவே வீடனனும் குகனும் ஒரே தட்டில் இப்பொழுது வந்துவிட்டார்கள். அடுத்த வரி, தாயினும் நல்லான். ஏன் தெரியுமா? தாய் ஒருத்திதான் தன் மகவு பசித்திருக்குமோ என வருந்துவாள். தாய்க்கு பின் தாரம் வருந்துவாள். அசோக வனத்தில் சீதை சிறையிருந்த போது கூட அருந்தும் மெல்லடகு யாரிட அருந்துமென்றுதானே வருந்தினாளாம். இந்த தாய்க்கும் தாரத்திற்கும் நிகராக நம் குகனோ ராமன் உண்டிருப்பானோ இல்லையோ என நினைத்து மீனும் தேனும் திருத்தி உண்பதற்கு தயாராக கொண்டு வந்தானா? ஆகவே அவன் தாயினும் நல்லன். குகன் ஒருவன் என இலக்குவன் விளிக்கின்றான். ஒருவன் என்றால் ஒப்பற்றவன், சிறந்தவன், உயர்ந்தவன் என்று அர்த்தம். எனவே கம்பர் இலக்குவன் வாயிலாக குகனே உயர்ந்தவர் என எமக்கு குறிப்பிடுகின்றார். சற்று நேரம் ராமனும் குகனும் அளவலாவிய பின் ராமர் குகனிற்கு விடையளிக்கின்றார். குகனிற்கோ அங்கிருந்து செல்ல மனமில்லை. அங்கே இரவை கழிப்பதற்கு ராமனை வேண்டுகின்றார். உடனே ராமர் இலக்குவனையும் சீதையும் குறிப்புடன் நோக்கினாரா? என்ன குறிப்பு தெரியுமா? இத்தனை காலம் நீங்கள் இருவரும் என்னுடன் இருக்கின்றீர்கள். என் மீது அதிகம் அன்பு செலுத்துபவர்கள் நீங்கள் தான் என இருமாந்து இருக்கின்றீர்கள். இந்த குகனை பாருங்கள். சில மணித்துளிகளே என்னுடன் பழகியிருந்தாலும் அவன் காட்டு மீடு இணையற்ற அன்பை பாருங்கள் என குறிப்புடன் நோக்கினாராம். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என வள்ளுவர் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுத்தது போல தோழனாக குகனம் முன் காட்சிப்படுத்தப்படுகின்றான். அன்று இரவு முழுவதும் அவன் அங்கே விருந்தினனாக தங்கவில்லை, ஒரு காவலனாக தங்குகின்றானாம். ராமரும் சீதையும் கட்டறையில் புட்களை பருப்பி படுத்திருக்கின்றார்கள். இலக்குவன் துஞ்சாத கண்ணினோடு காவல் நிற்கின்றான். இந்த கோலத்தை கண்ட எம் குகனோ தான் இம்மூவரையும் காவல் புரிந்தானாம்.
தொடுத்த வில்லினன் வெம்பி வெந்து அழியான் என்ற நெஞ்சினன் தம்பி நின்றானை நோக்கி தலைமகன் தன்மை நோக்கி அம்பியின் தலைவன் கண்ணீர் அருவிசோர் குன்றின் நின்றான் என்று கம்பர் பாடும் பொழுது வாசகர்களாகிய எம் நெஞ்சும் அந்த குகனிற்கு பின்னால் சென்று விடுகின்றது அன்றோ. அடுத்து கங்கை கான் படலத்தில் பரத குக சந்திப்பு நடக்கின்றது. அங்கே பரதனுக்கு குகன் உங்கள் குல தனிநாதிற்கு உயிர் துணைவன் என அறிமுகப்படுத்தப்படுகின்றான். உடனே பரதன் என்ன செய்தான்? குகனுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினானாம். எப்படிப்பட்ட பரதன்? ஆயிரம் ராமர்கட்கு ஒப்பானவன் என பேசப்பட்ட பரதன். மலர் இருந்த அந்தனனும் கை வணங்கும் பரதன். இந்த மலர் இருந்த அந்தனன் யார் என்றால் பிரம்மா. இந்த பிரம்மா யார் தெரியுமா? எம் எதிரணியினர் பேச வந்திருக்கிறார்களே, வீடணன். அந்த வீடணனுடைய குல முதல்வர், பிதாமகர். வீடணனின் பிதாமகரே வந்து பரதனின் காலில் விழுந்து வணங்குவாராம். அத்தகைய பரதன் எம் குகனுடைய காலில் விழுந்து வணங்கினார் என்றால் வீடணன் உயர்ந்தவரா குகன் உயர்ந்தவரா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி வீழ்ந்த பரதனை குகன் அள்ளி எடுத்து தந்தையினும் கலிகூற தழுவினான் என்று கம்பர் பாடும் பொழுது குகன் நமக்கு தந்தையாக காட்சிப்படுத்தப்படுகின்றான். பின்பு பரதன் குகனை தன் தாயரிடம் அறிமுகம் செய்து வைக்கின்றான். எவ்வாறு? இன் துணைவன் ராகவர்க்கு இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான் என குகனை பரதன் சகோதரனாக ஏற்றுக்கொள்கின்றார். அதை யாமோதிக்கும் வகையில் கோசலையும் குகனை ஆசீர்வாதம் செய்கின்றாள். ஐவரும் ஒரு வீராக இந்த நல் நிலத்தை ஆண்டிருங்கள் என. அப்போ ராமனால் இலக்குவனால் பரதனால் கோசலையால் என கம்ப ராமாயணத்தில் வரும் உயர்ந்த பாத்திரங்களாலே குகன் மனதில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். அடுத்ததாக சிறந்த நண்பனானவன் தன்னுடைய நண்பனின் உள்ள ஓட்டத்தை உணர்ந்து ஒழுக வேண்டும். கைகேயியை பற்றி ராமாயணத்தில் குறை கூறாதவர்களே இல்லை என குறிப்பிடலாம். ஆனால் கைகேயியை சந்தித்த வேளையில் நம் குகனோ என்ன செய்தான்? அவ்விரக்கமில்லாளையும் தன் நற்கையால் வணங்கினான் தாயென. எவ்வாறு ராமர் கைகேயியை ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லையோ அதை உணர்ந்த குகன் தானும் அவ்வாறே ஒழுகுகின்றான். ஆனால் வீடணனோ ராமனுடைய உள்ள ஓட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. எங்கே என்று கேட்கின்றீர்களா? இலங்கை யுத்தம் முடிந்தாயிற்று. சீதையை தன்னிடம் அழைத்து வருமாறு வீடணனுக்கு ராமர் உரைக்கின்றார். சீரடும் கொணர்க நம் தேவியை என்று பகர்கின்றார். அந்த சீர் என்ன? கற்பனும் கலங்கா நிலையில் சீதை தவமிருந்த கோலத்துடன் கொண்டு வர சொல்லி சொல்கின்றார். ஆனால் வீடணன் என்ன செய்கின்றார்? சீதையை நன்கு அலங்கரித்து ஒரு மகாராணி போல அழைத்து வருகின்றார். இதை கண்டவுடன் ராகவன் கோபம் கொண்டு, மாற்றான் மனையில் நீ மகிழ்வுற்று இருந்தனையோ என சீதையிடம் சுடுசொல் பேசுகின்றார். இதனால் சீதையின் தீக்குளிப்பு இடம்பெறுகின்றது. ஆகவே தன்னுடைய நண்பனுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொள்ளாத வீடணனை விட குகனே உயர்ந்தவன். இறுதியாக தகவுடையோர் சிந்தையிலும் சென்னியிலும் வீற்றிருக்கும் சீர்த்தியான் என கம்பர் பாடுகின்றார். கற்றவர்கள் மனதில் மட்டுமல்ல சாதாரண பாமர மக்கள் மனதிலும் இன்று வரை குகன் வாழ்கின்றார். அதனால்தான் தற்சமயத்தில் குகன் என்ற பெயர் இன்றும் வழக்கில் இருக்கின்றது. வீடணன் என்ற பெயரோ இல்லை. கவிஞர் இசையனார் என்பவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். நான் அன்றாடம் சென்று வருகின்ற வழியில் வீடணன் சைக்கிள் ஒட்டும் பஞ்சர் கடை இருக்கின்ற மன்னிக்க வேண்டும் குகன் சைக்கிள் ஒட்டும் பஞ்சர் கடை இருக்கின்றது. வீடணன் பெயரில் எந்த கடையும் இல்லை. வீடணன் போண்டா கடை என்று யாராவது கேள்விப்பட்டதுண்டா? எனவே அனைவரின் மனதில் உயர்ந்து நிற்கும் குகனே உடன்பிறவா தம்பியரில் உயர்ந்தவன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. அழகான ஆழமான ஒரு தொடக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். மைத்ரேஜி அவர்கள் சொன்ன மூன்று விடயங்களை அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். ஒன்று, அவர்கள் உயர்வு என்பதை திருவள்ளுவருடைய உள்ளத்து அணையது உயர்வு என்கின்ற குரலில் இருந்து கட்டமைக்கிறார்கள். அதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று பாருங்கள். அவர் சொன்ன கருத்தோடு நீங்கள் முரண்படலாம், அல்லது உங்கள் நீங்கள் புதிய வியாக்கியானம் தரலாம், அல்லது ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய இஷ்டம். அடுத்ததாக பாத்திரங்கள் வழியாக
குகனை அன்பினுடைய வடிவமாகவும் வீடனை அறத்தினுடைய வடிவமாகவும் கட்டமைக்கிறார்கள். சமதராசு கொடுக்கின்ற கம்பன் தாயின் நல்லான் என்கின்ற அடையின் மூலமாக குகனை உயர்த்தி விடுவதாக அவர் கருதுகிறார். இது பற்றி தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று குறிப்பிட்டால் நன்று. அடுத்ததாக குகனை ராமன் ஏற்றுக்கொள்கிறான், பரதன் ஏற்றுக்கொள்கிறான், கோசலை ஏற்றுக்கொள்கிறாள், அனைவரும் அங்கீகரிப்பதாக காட்டுகிறார். வீடனுக்கு அப்படி காட்சிகள் இல்லையே என்பதை பதிவாக்குகிறார். நிறைவாக ராமனுடைய உள்ளத்துணர்வை புரிந்து கொண்டு கைகேகியையும் அங்கீகரிப்பதாக குகன் இருக்கிறான். ஆனால் ராமன் சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் சீரடும் தா என்று வீடனன் ராமனுக்கு சங்கடம் ஏற்படுத்துகிறான் என்று முன்வைக்கிறார். இந்த வினாக்களுக்கான விடையோ